ஹாய் யூஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயர் வாம்ப்லிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் யூஸ்வலாக டயர் வாம்பிங்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப பின் டயர் மட்டும் லைட்டாக அப்படின்னா அலசுற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்குது அப்படின்னா பின் டயர் மட்டும் அதாவது ஷேக் ஆகிட்டே இருக்கும் அதோட இடத்துல அது ஸ்ட்ரைட்டாக ஓடாமல் லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்கும் அதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி இந்த வீடியோ ஏன் அவ்வளோ முக்கியமான நான் பேசுகிறேன் அப்படின்னா இப்போ பின் டயர் அலுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாேரு கூடையும் ஷேர் பண்ணணும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல வண்டி வாப்ளிங் ஆகுது நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ஒரு சைடு இழுக்குது வதழ்க்குது ஒரு மாதிரி வாப்ளிங் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாப்புல இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து டயர் டயரில் வந்து நம்ம ஓட்டுறது நம்ம வந்து ரெண்டு பேருக்கு பிரேக் அடித்து வாரி விடுறது பிரேக் அடிக்கிறது அப்புறம் வண்டி வீலிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ரெண்டு மூணு பேர்த்த வச்சு லோடு வச்சு இழுத்துட்டு போகிறது அப்புறம் கல் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஓட்டுற வேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு போம்ல அப்படின்றப்போ அந்த லோடு வந்து வந்துட்டப்போ வந்து தேய்மானம் அந்த மாதிரி அதில் ஒரு ஸ்டெப்பு பல்லுகளெல்லாம் வரும் அது வந்து நம்ம ப்ரேக் பிடிக்க பிரேக் பிடிக்க வந்து உங்களுக்கு ஆகும் நம்ம ஒரு பதினெட்டு வரைக்கில் ஒரு பதினெட்டு இருபது ஐம்பது போனனே வந்து உங்களுக்கு பல் ஃபுல்லாக தேய ஆரமிச்சிடும் அப்போ அது வெறும் டயர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றப்போ நம்ம வெறும் டயரை ஓட்டுறப்போ வந்து பழமேட்டில் போகிறப்ப சேஞ்சு தான் போகும் அப்படின்றப்போ வண்டி மூவ் பண்ணிட்டு அங்கிட்ட கிட்டே அலம்பும் வண்டி வாப்ளிங் அற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒன்று அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் டயரில் கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி ரெண்டாவது வந்து என்னன்னா ஏர் கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு வண்டிக்கு பேக்வீலுக்கு நாற்பது ஃப்ரெண்டுலுக்கு முப்பதுன்னு அதோட வேலை சொன்னால் இப்போ நம்ம பேக்வீலில் நம்ம ஏர் செக் பண்ணாமலே ஓட்டுறது வைக்கிறது இந்த போகிறது அந்த மாதிரி பண்ண ஏர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் வாப்ளிக் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஏர் இருந்தால் தானே அதோட பூமெண்ட் இருக்கும் ஏர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இறங்கிடும் அப்போ வந்து உங்களுக்கு அதுவும் வாப்ளிக் ஆகும் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் அது ஒன்று இப்போ மூணாவது கம்பெனி வந்து வீல் பேரிங்கு ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டோட ட்ரமுக்கில் ரெண்டு பேரிங் வரும்பாவும் அந்த ரெண்டு பேரிங் வந்து தான் அவங்களுக்கு மூமெண்ட் வந்து சூத் தூக்கிட்டு வைக்கிறது எந்த வாப்ளிங் இல்லாமல் எந்த கரெக்டாக தான் அதுவே ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் எப்படி பார்த்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பதி பதிமூணு பதினாலு கிலோமீட்டருக்கு போகிறது அந்த அந்த மாதிரி போயிடுச்சுட்டு பேரிங்கோடய கம்ப்ளைண்ட்டு இல்லைனா அந்த பள்ளம் மேட்டில் போய் டங்கு டங்குன்னு விடுறது வைக்கிறது வீலிங் பண்ணுறது நாலஞ்சு பேர்த்த கொண்டுட்டு போகிறது அப்புறம் பல்லமேட்டில் நாலஞ்சு பேர்த்த வச்சு வைக்கிறது டங்கு டங்குன்னு அடி விடுறப்போ என்ன பண்ணணும் பேரிங் ரோலிங் தானே பேரிங் வந்து உள்ளே பால் ட்ராஸ் இதாக இருக்கும் அப்போ அது அமுங்க அமுங்க என்ன பண்ணுவோம் பேரிங் வந்து வெளியில் மூவ்மெண்ட்டு தள்ள ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம் பேக்வீல் வந்து அலம்ப செவ்வோம் அப்போ என்ன பண்ணால் வீல் வந்து தனியாக ஆடி பார்க்கலாம் ஆடுவோம் தனியாக வீலை மட்டும் பேக்கில் ஆடி போட்டிங்கன்னா அது வீல் பேரிங் போனாலும் அந்த மாதிரி உங்களுக்கு அலம்பு ஆகும் அது ஒன்று அந்த வெயில் பேரிங்கை மாற்றிட்டிங்கன்னா அது ஒன்று பிரச்சனை இருக்காது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தோம்னா நம்ம லோடு ஏற்றிப்பாங்க பேர் வந்து இந்த பின்னாடியில் காய்கறி லோடு இல்லை வெளியில் இந்த மாதிரி ஏதாவது வச்சு பின்னாடி வச்சு வெயிட் இருப்போம் அதே மாதிரி நம்ம ஜாக்கப்ஸ் இரு ரெண்டு சைடும் அந்த மாதிரி லோடு வச்சு போகிறத வந்து பல்லமெட்டில் லோடுவோம் பல்லமெட்டில் வரப்போ என்ன சொன்னால் ஒரு செகண்ட் வெயிட்டு எந்த பக்கம் லோடு இருக்கும் அந்த சைடு லோடு இறங்கி ஏறும் லோடு ஏறி இறங்குறப்போ ஒரு சைடு டிரைவரே ஒரு சைடு இறங்கும் டயர் தேய அமிச்சிடும் ஏன்னா ஒரு பக்கம் தெரிஞ்சிக்கிட்டு ஒரு சைடு ஏறிச்சுன்னா டயர் ஒரு சைடு அதனால் தெரியும் ஒருவேள் அந்த மாதிரி வெயிட் அந்த அந்த மாதிரி இருக்கும் ஒரு வேலை ஜாகப்ஸில் ரெண்டுலேயும் எதில் ஒன்றில் கம்ப்ளைண்ட் இருக்குது ஒன்றும் லோடு போய் இல்லை ஒன்றில் ஆயில் சில் இறங்கி அந்த மாதிரி ஆயில் பதிவில் பார்த்திங்கன்னா ஆயில் சில் வெளியே லீக் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஆயில் சில்லில் ஜாகப்ஸில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுங்களே ஒரு சைடாக ஒன்று வெயிட்டு தாங்கி ஒரு சைடாக இருக்கும் அப்போ ஒரு சைடாக தேஞ்சோம் அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஒத்தால் ஓட்டி போய்ங்க அப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஒன்று சைடு சாஞ்சிட்டு போகல ஒரு சைடு ஏ இப்படி உழப்பிக்கிட்டு அந்த மாதிரி அலம்பிக்கிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும் ஜாகப்ஸில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செக் வேண்டியது என்னென்னா பேக்கரி பேரிங் இப்போ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஆகும் ஒன்று அதுமாதிரி ஏர் கம்மியாக இருந்தாலும் ஆகும் ரெண்டு அதுக்கப்புறம் டயரில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி வாப்ளிகாகும் அது ஒன்று அது மாதிரி பேரிங்கு ஜாக் பேரிங் போயிருந்தாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அது ஒன்று அதுக்கப்புறம் ஜாக்கப் சார் ரெண்டு சிடு ஜாக்கப் சார் ஏதாவது ஒன்று சரி இல்லை ஒன்று ஆயிரசுல் போயிருந்தாலும் வாப்ளிக் ஆகும் அது ஒன்று அதுக்கப்புறம் ஏர் கம்மியாக இருந்தாலும் ஆகும் அது இத்தனையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாப்ளிங்காகவே டயரு இந்த பிரச்சனை இல்லாமல் கொரெக்ட்டாக வரும் அதே மாதிரி டயர் தேஞ்சிருந்தாலும் பிரச்சனை வரும் நீங்கள் டயரை மாற்றிடுங்க ப்ராப்ளம் இல்லாமல் அதுவாடு ஓடிடும் அந்த இது வாப்ளிங்க இல்லாமல் கரெக்டாக ஓடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ற கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை அந்த வீடியோவில் வந்து இந்த விஷயம் வந்து சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அது கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸையும் வந்து நீங்கள் கேள்வியாக வந்து கமெண்ட் செஷனில் கேட்கலாம் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அது சம்மந்தமாக ஒரு டாபிக் வந்து பேசுகிறோம் பை